ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரைடர்ஸ். எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது நம்ம லேரடாக் ஸ்டோரி டெல்லிங் சீரிஸோட எபிசோட் நம்பர் 6. பல எபிசோட் பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்காது அண்ட் புரியாது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னாக்கா சனாசர் லேக் வந்து டைவர்ஷன் கஷ்டப்பட்டு எல்லாம் அந்த டிராஃபிக்லாம் தாண்டி எடுத்தாச்சு. சனானிக்கு அப்புறம் ஒரு டைவர்ஷன் எடுத்திருக்கோம். இதில் நீங்கள் சனாசருக்கு போயிட்டு இருக்கும்போது அகைன் இமீடியட்டாக வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு டைவர்ஷன் வரும். அதை வந்து நீங்கள் லோக்கலைஸ்ட்டு கேட்டுட்டு அந்த டைவர்ஷன் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. எப்பயுமே கூகுள் மேப்பை நம்பாதீங்க. அப்படி கூகுள் மேப்பை 24 hours நம்பினீங்கன்னா என்ன மாதிரி என்றைக்காவது பெரிய பிரச்சனையில் போய் சிக்குவீங்க. அது என்ன பிரச்சனையில் சிக்கினாங்கிறதுலாம் வரப்போகிற எபிசோட்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ சனாசர் போகும்போது நம்ம பத்னி டாப்லாம் தாண்டி தான் போகணும். தாண்டி அப்படின்றது வந்துட்டு நம்ம NH-44 ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல டேர்ன் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ அந்த டேர்னில் வந்துட்டு ஒரு லெஃப்ட் டைவர்ஷன், ஒரு மைல் டைவர்ஷன் பண்ணிங்கன்னா பத்னி டாப் போகும். அந்த பத்னி டாப் வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றதான் என்னோடய பிளான். பிகாஸ் வந்துட்டு நீங்கள் அந்த டைவர்ஷன் எடுத்தீங்கன்னா இப்படி போய் ஒரு சர்க்கியூட் மாதிரி இங்கே பத்னி டாப் பார்த்துட்டு அப்படியே இப்படி வந்துட்டு நீங்கள் அந்த NH-44 கனெக்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து நம்ம சனாசருக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் இதே வழியில் வர தேவையில்ல. அந்த கான்செப்டில் என்ன பண்ணனாக்கா அந்த டைவர்ஷன் எடுத்து உள்ளே போயிட்டே இருக்கேன். நீங்கள் அந்த டைவர்ஷன் எடுத்து உள்ளே போகும்போது அந்த டூரிஸ்டோட கூட்டம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக தெரியும். அண்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய வந்து போயிட்டுருக்கும். அதனால் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப் தான். அந்த டைவர்ஷனில் போயிட்டு பத்னி டாப் சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் தாண்டிட்டு அந்த டூவர்ஸ் அந்த பத்னி டாப் இருக்குல்லையே அந்த இடத்துக்கே வந்துட்டு போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். சம்மர் ரஷ்ஷு, பயங்கர ரஷ்ஷு. நான் இவ்வளோ ரஷ் இருக்குன்றது எனக்கு எதிர்பார்க்கல, ஏன்னா எனக்கு தெரியவும் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பைக் போயிட்டே இருக்குது. பைக் வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு லிட்டரலாக வந்துட்டு பைக்கை மூவ் பண்ணவே முடியல. இங்கே கார்ஸ் எல்லாமே பக்காவாக ஜாம் ஆகி நிற்குது. பைக் போகிறதுக்கே கேப் இல்லை. அண்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், சரி இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம லேட் பண்ணுறது நல்லதில்லை, இருட்டுறதுக்குள்ளே சனாசர் லேக் போகணும். பிகாஸ் இது வந்துட்டு நம்ம ரெகுலராக போகிற ஹைவேஸ் ரூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சனாசருக்கு வேறு டைவர்ஷன் இருக்குது, அது வந்து தனி ரோடு. அதனால் வந்துட்டு கிளம்பலான்னு வண்டியை திருப்புறதுக்கு ட்ரை பண்ணேன், அதுவும் முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியே கஷ்டப்பட்டு வண்டியெல்லாம் அப்படி இப்படின்னு திருப்பி வந்த வழியிலேயே ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த NH-44 அகைன் வந்து கனெக்ட் ஆகிட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இப்படி கண்டினியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் மேப்லாம் பயங்கரமாக சொதப்பி திருப்பி டுவர்ட்ஸ் கீழே அப்படின்னு காட்டுது. என்னடா அது, மேபி ஏதோ ஒரு நம்ம கட்டு விட்டுருப்போம் போல் அப்படின்னு சொல்லி திருப்பி கீழே கொஞ்சம் தூரம் போய் அப்புறம் இந்த அகைன் மேலே வந்துட்டு இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஏன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த வேலை போகிற டாக்ஸி கிட்ட வந்து என்கொயர் பண்ணால் அவங்க இந்த ரூட்டில் தான் போகணும், போயிட்டு மறுபடியும் ஒரு டைவர்ஷன் இருக்கும், அது நீங்கள் மேலே போனாவே தெரியும் அப்படின்ட்டாங்க. நம்ம போகிற ரோட் ஷேப் இப்படி இருக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நம்ம வந்துட்டு அந்த கிலோமீட்டர்ஸ் கெயின் பண்ண பண்ண அந்த ஆல்டிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதனால் அந்த ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகிறது எதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை, அண்ட் உங்களுக்கு அது பெருசாகவும் தெரியாது. ஆனால் வந்துட்டு இந்த ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம கொஞ்சம் அந்த ரோட்ஸ் நல்லா எலிவேட் ஆகும் இல்லையா, அப்போ வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கே தோணும் ஐயோ 2 நிமிஷம் நிறுத்தி பார்த்துட்டு போகலாமே அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த லேண்ட்ஸ்கேப் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் 2 நிமிஷம் ஜஸ்ட் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பிடுங்க. பிகாஸ் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் இந்த சின்ன ரோட்டில் நீங்கள் ரொம்ப நேரம் வண்டி நிறுத்துறது நல்லது இல்லை. அப்படியே நம்ம ஹெட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க கடைசியாக வந்துட்டு சனாசருக்கு எடுக்க வேண்டிய டைவர்ஷன் வந்துருச்சு. நான் வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருந்தேன், ஏ சூப்பர் சூப்பர் பா நம்ம வந்து டைவர்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இன்னும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆஃப் ரோட் வந்து தரமான ஒரு ஆஃப் ரோட், அதாவது வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்கிலாம் கிடையாது, என்னென்னா ஃபுல்லாக பேச்சஸ்ஸு ஜல்லி அந்த மாதிரி இருக்கும். பட் இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு கடுகடுன்னு இருக்கும், செம்ம கடுப்பாக இருக்கும். அண்ட் எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரைட் பண்ணும்போது கட்ட 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 நடுக்க ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு அதிர்வு. எனக்கெல்லாம் வந்துட்டு செம அன்கம்ஃபர்ட். பட் வேறு வழி இல்லையே, வந்துட்டோம், போய்தாகணும். இது சனாஸ்கருக்கு போகிற வழி, ரோடு வந்து ஃபுல்லாக ஆஃப் ரோடாக தான் இருக்கும். பட்டு கிழமை டம்மு டம்மு நட்டிலாம் வாங்குவோம். பட் அதெல்லாம் தாண்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா வியூ செம்மையாக இருக்கும். இது நாங்கள் கட்டுற ஜஸ்ட்டு போகிற வியூ தான். அங்கே இன்னும் லேக்கெல்லாம் இருக்குது. இந்த தொடர்கதான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போகிறேன் போய்கிட்டே இருக்கேன். ஆனால் இந்த ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெல்லாம் போய்கிட்டே இருக்குது. நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நிறுத்தி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 4:30 வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சனாசர் லேக்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த இடத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்டில் ரீச் ஆகிட்டோம். நான் வந்துட்டு சனானிலேருந்து தாண்டி வரும்போதே வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப்பை போட்டு ஒரு ரெசார்ட்லாம் கேட்டு புக் பண்ணிட்டேன். அதே ஃபோனில் தான் புக் பண்ணியிருந்தேன். அந்த ரெசார்ட்டு கால் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்துட்டு இப்படி வரணும் அப்படி வரணுன்றாங்க. அங்கேருந்து பார்க்குற அந்த பஸ் ஸ்டாண்டு ரூட் எங்கேயுமே இல்லை பெருசாக, அண்ட் இன்னும் ஒரு ரோடு மட்டும்தான் இருக்குது. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, சரி நான் வரேன் அப்படின்னாங்க. வரேன்றாங்க, ஏதோ இங்கே வந்துட்டு அங்கே வந்துட்டு இங்கே போகிற அங்கே போறேன்னு உச்சக்கட்ட டென்ஷன் ஏற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5:30 வரைக்கும் இதிலேயே 1 hour வந்து டைம் பயங்கரமாக வேஸ்ட் ஆகிடுச்சு. சரி இதுக்கு மேலே ஆகாதுன்னு பக்கத்தில் ஒரு ரோட் கிடச்சிதுன்னா அந்த ரோட்டில் வந்துட்டு இறங்கி போயிட்டேன். போனோன்னு ரெசார்ட் இருக்குது. ஸோ அப்பா ஒரு வழியாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேட்கும்போது, வெரி சாரி, இது நீங்கள் புக் பண்ண ரெசார்ட் கிடையாது, இது வந்து வேறு ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க இன்னும் ஒரு பெரிய
கள்ள தூக்கி போட்டாங்க. என்ன அப்படின்னாக்கா, எதில் வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பைக்கில் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு, பைக்னால் வந்துட்டு நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நிறுத்தணும், அங்கே ஸ்டாண்டெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அங்கே வண்டி எடுத்து லாக் பண்ணிவிட்டு சனாசர் லேக்கிங்கிறது இன்னும் கொஞ்சம் நடந்து போகணும், ஒரு 5 நிமிஷம் நடந்து போயிட்டு அந்த லேக்லேருந்து திருப்பி நீங்கள் வந்துட்டு அந்த ரெசார்ட்டுக்கு போகணும் அப்படின்னாங்க. ரைட்டு, நம்ம சிறப்பான ஒரு தப்பான ரெசார்ட்டை புக் பண்ணிட்டோம் அப்படின்றது அப்போ தான் புரிஞ்சு. அவங்க வெளியே வந்து பைக் பார்த்தோன்னே, ஓ டீன்லேருந்து சோலோ ரைடர் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் வேணா ஒரு ஹெல்ப் பண்ணித்தரேன், பைக் வந்து இங்கே பக்கா சேஃபாக நிறுத்திக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் பாய் வந்துட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அவன் வந்துட்டு உங்களுக்கு அங்கே போகிறதுக்கு கைட் பண்ணுவார், ஸோ நீங்கள் கூட போய்ங்க அப்படின்னாரு. தெய்வமே தயவு செஞ்சு இந்த உதவி எனக்கு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்கெல்லாம் நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்கேஜில் நிறுத்திட்டு அந்த ஹெல்ப்பர் பாயோட கிளம்பிட்டோம். 6:15 ஆல்ரெடி ஆகிடுச்சு. நடந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கால் மணி நேரம் நடந்து போயிட்டு 6:35 பார்த்தீங்கன்னா, என்னால் லிட்டரெல்லாம் முடியல, அப்படியே வேத்தெல்லாம் கொட்டுது. அதாவது பார்த்திங்கனாக்கா, கையில் வந்துட்டு இந்த வியாட்டரா 70 லிட்டர் பேக் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டேங்க் பேக்கு டெண்டரில் வச்சுருக்கேன், அந்த பேக் பேக் மட்டும் அந்த சின்ன பையன்ட்ட கொடுத்துறேன். ஏன்னா லைக் வராங்கன்றதுக்கு நாமளும் ரொம்ப பேர்டன் கொடுக்கூடாது இல்லையா. ஆனால் உட்காந்துட்டு லிட்டரெல்லாம் பேக்கை கீழே வச்சுட்டு மரத்தில் சாஞ்சி இப்படி உட்காந்துட்டேன், ஐயோ என்னோட சாயம் அப்படின்ட்டு அந்த பையன் வர பார்த்துட்டு, பையா 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 அப்படின்னா, ஐயோ உனக்கு ஏதோ ஆயிடுச்சாட்டிருக்கு அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு ஒன்றும் அவளை நல்லா தான் இருக்கிறேன், டயர்டாக இருக்குது. இப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஒரு ஆக்சுவலி இந்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு காலையில் காட்டுறேன். இதுக்கு மேலே என்ன சனாசர் லேக்கே இன்னும் வரல, லேக்கை தாண்டி இன்னும் போகணும். இது ஆகாதரா சாமி, நீ வா உன் ரெசார்ட்டுக்கே திரும்பி போகணும். ரெசார்ட்டுக்கு திரும்பி வந்துட்டு அவங்ககிட்ட போயிட்டு, எனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிங்க, என்கிட்ட ஓன் டென்ட் இருக்குது, பிச் பண்ணிக்கு உங்கள் இடத்துல ஏதோ ஒரு பெர்மிஷன் கொடுங்க, அதுக்கு இன்ன பேமெண்ட்டோ நான் எல்லாமே பக்காவாக செட்டில் பண்ணிடுவேன், நீங்கள் எதுவும் கவலைப்படுறது தேவை அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுமே வந்துட்டு, அவங்க வந்துட்டு ஓகே அது ப்ராப்ளம் இல்லை பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஃப்ளோர் மேட் அதெல்லாம் இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை சார் டென்ட் மட்டும் தான் கொண்டு வந்தேன், பட் அந்த ஃப்ளோர் மேட்லாம் நான் மிஸ் பண்ணேன் கொண்டு வரல அப்படின்னதுமே, சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சேரை கொடுத்துட்டாங்க. நம்ம வந்துட்டு லக்கேஜெல்லாம் அங்கே வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு டின்னர் வந்து எங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே நான் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ரொட்டி தால் கறியெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஒரு 8:30 பார்த்தீங்கன்னா ரொட்டி வந்ததுமே நிம்மதியாக ஒரு 5 ரொட்டியை தரமாக சாப்பிட்டுட்டு அவாடா அப்படின்னதுமே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களே வந்துட்டு டென்ட் எங்கே போகணுன்ற ஸ்பேஸ் எல்லாம் அலோகேட் பண்ணி, டென்ட்டும் பார்த்தீங்கன்னா என்னோடய டென்ட்டு அவங்களே வாங்கி பர்சனலாக அவங்களே எல்லாம் பக்காவாக போட்டு அவங்க ஃப்ளோர் மேட்லாம் போட்டு அந்தந்த சைடில் ஆணி அடிக்கிறதெல்லாம் பக்காவாக ஹூக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பில் செட்டில் மேலே நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, சாப்பிட்டதுக்கு இதுக்கெலாம் சேர்த்து எப்படியும் ஒரு அப்ராக்சிமேட்டாக 1500 வரும் அப்படின்றது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி பார்த்துக்கலாம், மார்னிங் தானே காசு கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கெலாம் போய் செட்டில் ஆகிட்டு லக்கேஜ் எல்லாம் வந்து டென்ட்டுக்குள்ளேயே 2% டென்ட் வச்சுருந்தேன். ஸோ என்னோடய லக்கேஜ் நான் எல்லாருமே இருக்கிறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் இருந்தது. அப்புறம் எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் வந்துட்டு பவர் பேங்கில் சார்ஜ் போட்டு தூங்கலான்னு ஒரு 9:30 கண்ணை மூடுறேன், டென்ட்டு டொடன்னு இப்படின்னு ஆடுது, என்னடா அது இவ்வளோ கொடூரமாக ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு பார்க்குறேன். அப்புறம் தான் பார்த்தேன் இந்த சூறாவளி காற்று மாதிரி பயங்கரமாக விண்டு கட்டாமட்டான்னு அடிக்குது, டென்ட்டில் உட்காரவும் இல்லை, பயங்கரமான சேக்கு வந்துட்டு, ஐயோ என்னடா இது, ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட ஓன் டென்ட்டில் தங்குறமே சகுனமே சரியிலையே, மறுபடியும் தப்பாக இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணி மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மலை இடி மின்னல் நம்மளை என்றைக்குமே விடாது போல நம்ம மேலே ஒரு தீராத காதல் நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விண்டு கூட அதுவும் ஜாயிண்ட் அடிச்சிருச்சு, எல்லோரும் ஒட்டுக்காக பார்ட்னர்ஷிப் போட்டாங்களா சொல்லவே தேவையில்லையே. நம்ம டென்ட்டில் இப்படி தான் மல்லாக்க படுத்து இப்படி நம்ம ஸ்கையை பார்த்துட்ருப்போம், அப்போ என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடி சத்தம் அந்த லைட்டிங்கெல்லாம் புளிர் புளிர்னு வரும்போது நமக்கு எப்படி இருக்கும், தனியாக இருந்தல கொடூரமாக தான் இருந்தது, பயமாயிடுச்சு, அள்ளு விட்டுருச்சு, என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன் இல்லை. இதை வந்துட்டு இதில் சொல்கிறதுல ஒரு வெக்கப்படமோ இல்லை கூச்சப்படவோ வந்துட்டு ஒன்றுமே கிடையாது, பிகாஸ் இது உண்மை. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் என்னோடய ஓன் டென்ட்டில் தனியாக தங்குறேன், அதுவும் வந்துட்டு நான் காஷ்மீரில் போய் தங்கிட்டு இருக்கும்போது, நினச்சி பாருங்க. ஏன்னா மழையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிருந்தது, இந்த பேய் மலை பேய்மலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் லிட்டரலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். டென்ட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இன்கேஸ் ஹெல்ப் கேட்கலாம் இல்லை வேற எங்கேயா ஸ்டே பண்ண இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கலான்னு யோசித்தாலுமே இப்போ பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கேன். நம்ம டென்ட்டு ஜிப்பை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணோம், உள்ளே இருக்கிறது மொத்தமாக நினைஞ்சிடும், நாமளும் நினைஞ்சிருவோம், வேறு வழியே கிடையாது, நீ டென்ட்டில் தான் இருந்தானுன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. லாஸ்ட்டு 2 நாளாக தூங்கலை, ஹால்ட்டும் அடிக்கலை, இப்போ எனக்கு நல்லா தூக்கமும் வேணும். ஆனால் என்னால் தூங்குற நிலைமையில் இருந்தாலும் தூக்கன்றது வரவே இல்லை. அதாவது இந்த கண்டிஷன் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் பரவாயில்ல, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 11:30 வரைக்கும் இதே கண்டிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்க என்ன அறியாமே வந்துட்டு அந்த டயர்ட்னஸில் ஓரளவுக்கு மேலே நானே தூங்கியிருக்கிறேன். ஸோ இந்த நைட்டில் வந்துட்டு இந்த ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ், ஓன் டென்ட்டில் ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்து, அதாவது இன்றைக்கி வந்து சிரிக்கிறேன் பட் அன்றைக்கி வந்துட்டு பயங்கரமாக அள்ளு விட்டுருச்சுங்க. அது வந்துட்டு நல்லா மறக்க முடியாத ஒரு டென்ட் எக்ஸ்பீரியன்ஸு. நிறைய இடத்துல டென்ட் ஸ்டே பண்ணியிருந்தாலுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப யூனிக், மறக்கவே முடியாது.
அண்ட் இந்த மழை பெஞ்சதில் ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவம் காலையில் தான் எனக்கு தெரிய வந்தது. மார்னிங் பார்த்தீங்கனாக்க விடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் நம்ம சொந்த வீட்டில் இல்லை ஹோட்டலில் ரூம் போட்டு எப்படி ஜாலியாக அப்படி உருண்டு பிறண்டு ஏதோ இன்னொரு 5 நிமிஷம் அப்படின்னு தூங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நானும் பிறண்டு பிறண்டு படிக்கிறேன். ரெசார்ட்லேருந்து வந்துட்டாங்க, நீ என்ன கிளம்பலையா அப்படின்ட்டு, ஐயோ கிளம்பிடுறேங்க கிளம்பிடுறேங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு எழுந்திரிச்சு டென்ட்டுக்கிட்ட ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் எனக்கு டென்ட்டு பிச் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு அங்கே ஆக்டிவிட்டீஸ்லாம் குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ அதை மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அந்த ரீசனால தான் வந்துட்டு அவங்க கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. குளிச்சுட்டு ரெடி ஆகிறது என்னென்ன திங்ஸ்லாம் தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு பேக்கு சேஃபாக வைக்க ஒரு ப்ரொவிஷன் அவங்களே ஒரு ரூம் கொடுத்தாங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டியில். அங்கெல்லாம் சேஃபாக வச்சுட்டு பார்த்திங்கனாக்கா குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டு பில் இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் என்ன சனாசர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல பண்ணிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சனாசர் லேக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பாருங்கள், நான் அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போய் முடியலன்னு என்னால் உட்காந்துட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு இந்த மார்னிங் கிளிப்ஸில் பக்காவாக தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 8 ஷெர்பா ரெசார்ட், இது பேர். இதுதான் அந்த என்ட்ரன்ஸை நம்ம பைக் இந்த இடத்துல நின்றுருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ரெண்டு போர்ட்ஸ் இப்படி அப்படியே நடந்து போனோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் தூரம் வந்துட்டு இந்த நார்மலாக அந்த காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி அந்த மணலில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அப்புறமா வந்துட்டு பேவ்டு பாத், அதாவது வந்துட்டு அந்த கல் பதிக்கப்பட்ட உங்களுக்கு கிளியராக நான் பார்த்துருக்கும். இதில் தான் நீங்கள் சனாசரலைக்கு போகணும். ஸோ இந்த கல் பதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் வந்துட்டு கொஞ்சம் தூரம் நான் போயிட்டு முடியலன்ட்டு உக்காந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா சனாசர் லேக் தெரியும். பட் நைட்டில் நான் போகும்போது இருட்டில் சுத்தமாக தெரியல, லேக் இருக்குன்ற அறிகுறியே தெரியல. அண்ட் இதுக்கப்புறம் இந்த பேடு பார்த்து இன்கேஸ் உங்களால் இதில் நடக்க முடியல அப்படின்னா இந்த குதிரையில் வச்சு கூட்டு போகிற அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே டுவர்ட்ஸ் கண்டினியூ பண்ணோம்னாக்க உங்களுக்கு ஜெய் பாபா டெம்பிள் அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப வந்து பழமை வாய்ந்த டெம்பிள். அண்ட் இதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே அங்கே வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இவருப்ப இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 5 to 10 minutes ப்ளஸண்ட்டாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா சனாசர் லேக் ஜஸ்ட் அங்கே வந்து அப்படியே கீழே இறங்குனீங்கன்னா போதும். ஸோ சனாசர் லேக் வந்து பார்க்கும்போது இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த என்டையர் சனாசர் லேக்கை பார்க்குறேன். லைக் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த சனாசர் லேக்கோட ஸ்பெஷாலிட்டி பண்ணி அந்த லேக்கோட ஷேப் வந்து சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஹை ஆல்டிடியூட்டில் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல இப்படி ஒரு லேக் அப்படின்ற ரசித்து பார்க்க ஒரு அருமையான இடமாக இருந்தது. அண்ட் இங்கே ஆக்டிவிட்டிஸ் பெருசாக இல்லை, அந்த போட்டிங் ஆக்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். சனாசர் லேக்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் வந்து இந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். சனாசர் லேக்லேருந்து நம்ம லக்கேஜ்லாம் கட்டிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பில்லு வந்து நான் செட்டில் பண்ணிட்டேன். ஸோ பில்லு செட்டில் பண்ணும்போது நான் ஒரு 1500 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவங்க வாங்கின காசு எவ்வளோ தெரியுமா, ஜஸ்ட் 200 rupees. எதுக்குன்னா அந்த 5 ரொட்டி தால் கறி, இதுக்கு தான் 5 ரொட்டி 100 rupees, தால் கறி 100 rupees. ரொம்ப நார்மல்னால டின்னர் ப்ரைஸ் தான் எனக்கு வாங்கினங்களை ஒழிஞ்சு. அதுக்கப்புறம் கேட்டேன், சார் நான் டென்ட் உங்கள் ஸ்பேஸில் தானே பிச் பண்ணேன், அதுவும் நீங்கள் தான் பிச் பண்ணி கொடுத்தீங்க, அதுக்கே நான் எவ்வளோ சொல்லுங்கள், நான் ஏதோ ஒரு பைசா பே பண்ணிடுறேன் அப்படின்னா, இல்லை இல்லை பிரதர் வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க தமிழ்நாட்டிலேருந்து நம்ம இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கீங்க, லைக் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருப்போ அந்த ஹெல்பிங் மென்டாலிட்டி தான் பண்ண, அந்த காசு அப்படின்ற மென்டாலிட்டியை நான் பண்ணவே கிடையாது அப்படின்னாரு. ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் நீங்கள் ஒரு சோலோ ரைடராக போகும்போது குரூப் ரைடில் இருக்க அட்வான்டேஜஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் யாரோ வருவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ரொம்ப வந்துட்டு புது விதமான அனுபவம் எனக்கு வந்துட்டு. இந்த விஷயங்கள் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கு. ஏன்னா ஹைதராபாத்தில் நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணி எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் பயங்கரமாக பூஸ்ட் ஆகுது. So this is the place where I pitched my own turtle mine yesterday. You come to Sanasar Lake, if you want to stay here, then definitely this is a good option. They also offer some basic sports activities. ஸோ ரெசார்ட்டுக்கிட்ட வரும்போது தான் சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சது. அதான் நம்ம வண்டிக்கிட்ட போகும்போது அந்த அடித்து சூறாவளி காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா வண்டி வந்து சாஞ்சி டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடில், லெஃப்ட் சைட் மிரர் போகையா ஸ்வாஹா ரைட்டு லெஃப்ட் சைட் மிரர்லாம் ஓட்டணுமா. ஏன்னா எனக்கு ரெண்டு மிரருமே அடிக்கடி நான் ரொம்ப சேஃபாக பார்த்து ஓட்டி பழகிட்டேன்னா அது முக்கியமாக நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போதெல்லாம் ரெண்டு மிரருமே வேணும். போச்சு எப்படா மிரரில் ஓட்ட போகிறேன்னு நினச்சிக்கிட்டேன். இங்கே ஆப்ஷன்ஸும் இல்லை. ஓகே எப்படி ரைடிங் ஜாக்கெட் தொலைஞ்சதோ அதே மாதிரி இங்கே கண்ணாடி உடைந்து விட்டது, ஸ்ரீநகர் போய் பார்த்துக்குவோம் அப்படின்ற ஐடியாவில் வந்துட்டு. அப்புறம் நான் பண்ண ஒரு தப்பு என்னென்னா அந்த இடம் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு கொஞ்சம் ஈவனாகவே இருக்காது. நான் ஆக்சுவலி வெளியே என்ட்ரன்ஸில் வந்து லக்கேஜ் கட்டியிருக்கணும், பட் நான் உள்ளே டைப் பண்ணேன், அது ஒரு தப்பு. அதனால் பைக் எல்லாம் திருப்பி வெளியே வரதுக்கும் கொஞ்சம் போதும்போது நடிச்சு அவங்க ஹெல்ப் பண்ணி அப்படியே நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த ரெசார்ட்டை மெயின்டைன் பண்ணுற அவரோட பேர் காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். சனாசர் லேக் போனீங்கன்னா கண்டிப்பாக 8 ஷெர்பாவில் ஸ்டே பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த 10th stay வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் நீங்கள் ஜாஸ்தி போனீங்க அப்படின்னாக்கா அந்த 10th stayில் ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்காவாக இருக்குது. நீங்கள் சூப்பராக ரிலே பண்ணலாம், சர்வீஸ் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும்.
இது எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்றது சொல்ல, நான் நினைமாலுமே அங்கே அவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த விஷயம். நேற்று வரும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படின்றது இல்லை. இப்போ நம்ம இந்த ரோடு வந்து ஏறினோடனே பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இப்போ இங்கே ரைட்டில் போனீங்க அப்படின்னாக்கா பஸ் ஸ்டாண்ட், லெஃப்டில் போனோம்னாக்கா நம்ம இந்த என்எச் 44க்கு போகக்கூடிய ரோடு. காலையில் பார்க்குறேன் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், வண்டியை நவுத்த முடியாதளவு கூட்டம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓ சனாசர் லேக்கில் நான் அப்போ தான் கூட்டம் இல்லைன்னு தப்பாக நினச்சிக்கிட்டேன் மாட்டிருக்கு. ஸோ பத்தினி டாப்பு சனாசர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே சர்க்கியூட் அப்படின்றதுனால ஸ்ரீநகர்லேருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வழியில் ஏறி இதை அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அவங்க இறங்கி ஜம்மு போயிடும். நேற்று பார்த்தீங்கன்னா என்னடா அந்த ஆஃப் ரோட்ஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக காட்ட முடியல, இன்றைக்கி பாருங்கள் இந்த ஆஃப் ரோடு எப்படி இருக்குன்னு. குட்டி ஆஃப் ரோடு, உங்களுக்கு ரோடு வந்து அகலம் சின்னதான், ஆனால் அந்த லேண்ட்ஸ்கேப்பு சீரியஸாக வேற லெவல் லேண்ட்ஸ்கேப்பு. அதாவது வந்துட்டு நம்ம இந்த ரோஜா படத்தில் அந்த மாதிரி நிறையா படத்தில் வந்து காஷ்மீர் வந்து அந்த காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஓ இந்த ட்ரீஸ் வந்து இந்த ஷேப்பில் இந்த மாதிரி இருக்கும், அந்த ஹில்ஸ் மேலே அந்த கலரைசேஷன் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஷ்மீர்னா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் இருக்கும்ல. ஸோ அதை நம்ம எக்ஸாக்டாக வந்து படத்துலலாம் பார்த்தது நம்ம நேரில் பார்க்குறமேன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஹில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, அதில் வந்து அந்த ட்ரீஸ் வந்து தனித்தனியாக அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு. அண்ட் முக்கியமாக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு அந்த ஹில்ஸ் வந்து லேயர் லேயராக அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஈவினிங் பார்த்ததை விட அந்த சன்லைட்டில் பார்க்குறது செம்ம அழகு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு இப்போ இந்த கதை சொல்கிறத வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு லைட்டாக நிறுத்த போகிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை மட்டும் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த லேண்ட்ஸ்கேப்பு இந்த ஆஃப் ரோடில் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அப்படியே கீனாக அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நம்ம திருப்பி ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஷார்ட் டியூரேஷனுக்கு நீங்கள் பார்த்த கிளிப்பிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆஃப் ரோட்ஸில் போகும்போதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போகும்போது டுவர்ட்ஸ் லெஃப்ட் நமக்கு பேரியர்லாம் எதுவுமே கிடையாது, கொஞ்சம் கீழே பள்ளத்தாக்க நோக்கி விழுகிற மாதிரி இருக்கும், அதனால் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி பஸ் வந்துட்டு இருந்தது. சரின்னு சொல்லி அந்த டொயோட்டா ஸ்டாப் பண்ணியிருக்கேன், நானும் வந்துட்டு கிட்ட போய் ஸ்டாப் பண்ணேன். பயபுள்ள என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்துட்டு டக்குன்னு ரிவர்ஸ் வர ஆரம்பிச்சது. தெய்வமே, வேறு இடமே இங்கே மிரர் உடஞ்சி போச்சு, நீங்கள் வேறு பின்னாடி வந்து சாத்தி விட்டு இன்னும் ஏழரை கூட்டிடுறதுன்னு நினச்சிக்கிட்டேன். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸு இந்த மாதிரி குட்டி ரோட்ஸில் போகும்போது கொஞ்சம் முன்னாடி போகிற வெஹிக்கிள் டிஸ்டன்ஸ் விட்டே நீங்கள் ரைட் பண்ணுங்கள். இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் புரிய வரும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ எல்லாம் அப்படியே ரைட் இந்த லேண்ட்ஸ்கேப் வந்துட்டு அப்படியே ரசித்து ரைட் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃப்ரேமையோ அல்லது ஒரு ஃபோட்டோவையோ வந்துட்டு உங்களுக்கு ட்ராப் இன் பண்ணுறேன், அதை நீங்கள் கிளியராக பார்த்துட்டு அதில் வந்துட்டு அந்த ஹில்ஸோட லேயர்னு சொல்கிறேன் இல்லையா, அது எத்தனை லேயர் இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்றதை நம்ம கெஸ் பண்ணி பார்ப்போம். இந்த சனாசரோட பேட்சரோட வந்துட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா என்எச் 44க்கு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. என்எச் 44 நம்ம ஆஸ் யூஷுவல் நேற்று வந்து அதே ரூட்டு தான் திருப்பி அந்த டனலோட அந்த ஆப்போசிட் சைடு வந்துட்டு நம்ம போய் இறங்க போகிறோம். ஸோ திருப்பி வந்து டனலில் வந்து நம்ம எங்கேருந்து யூ டர்ன் பண்ணோமோ அந்த இடத்துக்கே போக போகிறோம். அண்ட் இப்படி ரைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அங்கங்கே பேச்சஸ் இருக்கும், அண்ட் திரும்பி சொல்கிற ரோடு சின்னதாக இருக்கும், பார்த்து ரைட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம்னாக்க, நிறைய டைம் வந்துட்டு பெரிய வண்டியில் வந்துட்டு கொஞ்சம் வேகமாக தான் ஏறி வந்தாங்க, ஏன்னா அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் பேச்சஸ்ஸு இல்லை ஹோல்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஏறி தான் வந்து ஆகணும். அப்படின்றப்போ நாமளும் வந்துட்டு அந்த ரைட் பண்ணும்போது அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக ரைட் பண்ணுங்கள். உங்களால் போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் பைக்கை நிப்பாட்டிடுங்க, ஏன்னா வந்துட்டு இவ்வளோ பெரிய லாங் ட்ரிப்பில் கண்டிப்பாக சேடில் பேக், சேடில் ஸ்டே அல்லது பேனிஸ் இதெல்லாம் வச்சுருப்போம். ஸோ நீங்கள் ரைட் பண்ணும்போது இந்த அகலம் எல்லாத்தையுமே நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் ரைட் பண்ணணும். ரைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லேண்ட்ஸ்கேப்னு இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கேன்ல, ஒரு இடத்துல செமையாக மாட்டுச்சு. அழகாக வண்டி நிறுத்தி ஒரு 10 நிமிஷம் அதை ரசித்து அந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிராஃபிக் அப்படின்றது வந்து டிராஃபிக் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி அந்த ஆஃப் ரோட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ டிராஃபிக் இருந்ததுன்னு. ஸோ இந்த ஆன்கமிங் டிராஃபிக் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும். பட் பைக்னால எனக்கு அது பெரிய ப்ராப்ளமாக தெரியல. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 60-80 அப்படின்ற ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக அந்த கர்வ்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி தரமாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம். இந்த பியூட்டிஃபுல்லான ரோட்ஸில் ரைட் பண்ணிருக்கும்போது எனக்கு 100 இன்சிடென்ட் நடந்ததுனாக்கா ஒரு லாரி போயிட்டுருக்கேன். அந்த லாரி வந்துட்டு எனக்கு முன்னாடி போகிற ஸ்கார்பியோ ஓவர்டேக் பண்ணுது. நானும் என்ன பண்ணேன், ஓவர்டேக் பண்ணுறேன், ஸ்கார்பியோ பின்னாடியே போனேன். பட் அந்த ஸ்கார்பியோ டக்குன்னு வண்டி நிப்பாட்டிட்டாங்க, பிகாஸ் அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு டிராஃபிக் இருந்திருக்கு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா பக்காவாக வண்டி நிறுத்திட்டேன். ஸோ இதனால தான் சொல்கிறேன், இந்த முன்னாடி போகிற வண்டிக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது சேஃபாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் டெயில் கேட்லாம் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா வண்டி கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அப்படியே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருந்தாலும் பேனிக் ஆகாமல் வண்டி பக்காவாக நிறுத்துறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் இறங்கிட்டேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டிராஃபிக் 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 வேறு லெவல் டிராஃபிக், பல கிலோமீட்டருக்கு டிராஃபிக், ரொம்ப நேரத்துக்கு டிராஃபிக்.
ஸோ இனிஷியலாக வந்துட்டு காரில் நின்று இருக்கும்போது நான் பார்த்தேன். அப்புறம் முன்னாடி போகும்போது போலீஸ் கிட்ட கேட்டதுமே வந்துட்டு பைக் தானே ஓகே சலோ சலோ நீ போ அப்படின்ட்டாங்க. ரைட் ஹேண்ட் சைட் லேனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்துகிட்டே இருக்கேன். ஸோ அப்படியே நம்ம பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இந்த டிராஃபிக் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு இருந்தது அப்படின்ற என்டையர் கிளிப்பிங் போடுறேன் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ டிலே ஆகும் அப்படின்ற விஷயம்லாம் தெரியாது. முக்கியமாக கார்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வாஹாஸ் வாஹாஸ் வாஹா நிறைய டைம் ஆகும். அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே வந்துட்டு மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிராஃபிக்கில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டூ வீலரில் போகிறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் டிராஃபிக்கை பைபாஸ் பண்ணி தான் போகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இல்லை நீங்கள் வந்துட்டு நான் பக்காவாக தான் போவேன் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரே இடத்துல பல மணி நேரம் நிற்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ கார்ஸ் வந்து நின்றுட்டு தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்படியே பூந்து பூந்து போயிட்டே இருக்கணும். பட் இதில் நான் ஒரு விஷயம் டிஸ்க்ளைமர் சொல்ல விரும்புகிறேன், என்னன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி போகும்போது ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு இல்லை உங்கள் லைனில் இருக்கிறவங்களுக்கோ டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காத மாதிரி மற்றவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத மாதிரி நீங்கள் ரைட் பண்ணுங்கள். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ நான் கிடைக்கிற கேப்லாம் புது புது போயிட்டுருக்கேன். அண்ட் இந்த கேப்ஸில் போகும்போது நான் பார்த்த விஷயம்னாக்க பேக் வந்து பின்னாடி இடிக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது பேக் கொஞ்சம் இடித்தாலும் நம்ம வண்டியை வந்துட்டு தள்ளி விட்டுரும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்த்து பார்த்து போயிட்டு இருந்துட்டு ஒரு வேளை இந்த டிராஃபிக்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவர் ஸ்ரீநகர் போகலாம் அப்படின்னு வண்டி அப்படியே முறுக்கிட்டு வரேன். டிராஃபிக் மறுபடியும் டிராஃபிக் சரின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம தான் டிராஃபிக் பைபாஸ் பண்ணி பழகிட்டோமே அப்படியே போயிட்டுருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் ப்ரொசீடே பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு அங்கே இருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அவங்களே அந்த டைரெக்ஷன்லேருந்து வர்றவங்களே எல்லாம் டபுள் லைன் போட்டு நின்ட்டாங்க. அப்போ இந்த டைரெக்ஷனில் போகிற நாம் எப்படி போகிறது? ஆனால் இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த சனானி டனலுக்கு போகக்கூடிய வழி. ஸோ எல்லாருமே இவங்க சனாசரன் பத்தினி டாப் தான் போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் யோசி ஓகே இதுக்கப்புறம் நம்ம இதே இடத்துல நின்னா இது வேலைக்கே ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு டைவர்ஷன் எடுப்போம். வண்டி லைட்டாக பின்னாடி கொண்டு வந்துட்டு அப்புறம் ஒரு ட்ரக்கு வழியாக போய் நானும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லெஃப்ட் லேனு ரைட் லேனுன்னு மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கேன். இது வந்து ப்ராப்பர் லேன் டிசிப்ளினா ப்ராப்பர் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் நம்ம போகிற லேனில் போக வழி இல்லை, எல்லாருமே டபுள் லைன் போட்டு நின்றுட்டாங்க அப்படின்றப்போ வேறு ஆப்ஷன் இல்லை. அப்படின்றப்ப நான் இப்படி தான் ப்ரொசீட் பண்ணி ஆகணும். பல நேரம் நான் இங்கே நின்றுருக்க முடியாது. டூ ஹவர்ஸ் பக்கம் இந்த டிராஃபிக்லேயே ரைட் பண்ணிருக்கோம். நான்லாம் யோசிக்கிறேன் எப்படா சாமி இந்த டிராஃபிக் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குக்குள்ள வந்து அங்கே இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழியாக வந்துட்டு டிராஃபிக்கில் இருந்தாலும் வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மைண்டு வந்துட்டு ஒரு நாள் ரிலாக்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்படா சாமி இதுக்கு மேலே டிராஃபிக் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கப்புறம் நான் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆர்மி வெஹிக்கிள்ஸ் வந்து நிறையா வரும். அந்த கான்வாய் வந்துட்டு உங்களுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். அந்த கான்வாய் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெஹிக்கிள்ஸ் வந்து பல்காக நிறையா வெஹிக்கிள்ஸ் வந்து போகும். அண்ட் இன்கேஸ் அதில் ஒரு வண்டி ரிப்பேர் ஆனாலுமே எல்லா வண்டியுமே அப்படியே ரோட்டில் நிறுத்திடுவாங்க. அவங்க வந்து ஒரு வண்டி தனியாக விட்டுட்டு ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டைம்லையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிராஃபிக் ஆகக்கூடிய சான்சஸ் ஹை. இப்போ நம்ம டுவர்ட்ஸ் ஸ்ரீநகர் போகும்போது உங்களுக்கு ரோடு எப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி அந்த ஹை எலிவேஷன்லேருந்து கீழே வந்திருக்குமா. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு லெவலான ஒரு எலிவேஷனில் போயிட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் திருப்பி எலிவேஷன் குறையும். ஆனால் இன்னும் எலிவேஷன் குறையும். ஆனால் அகைன் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் ஏறும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஒரே லெவலில் இருக்காது. அண்ட் இப்படி ரைட் பண்ணுறது போது பார்த்தீங்கன்னா எனக்கு டுவர்ட்ஸ் ரைட் சைட் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்துட்டு லேண்ட்ஸ்கேப் அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் சேஃபாக ப்ரிகாஷனோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் என்ஜாய் பண்ணும் அப்படின்றப்போ டுவர்ட்ஸ் ரைட் போய் வண்டி நிறுத்திட்டு சேஃபாக நிறுத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அந்த ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த இடத்த அழகாக ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுவேன். அப்படி ஒரு இடத்துல நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் திரும்பி பார்க்குறேன் நம்ம வந்த வழி வந்து தெரியுது. அப்படியே அந்த எலிவேஷன் வந்து அப்படியே கீழே இறங்கிட்டே வருது. அந்த கர்ஸ் கர்ஸாக ரோடு வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. அண்ட் டுவர்ட்ஸ் ரைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செனாப் ரிவர் வந்துட்டு உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. அந்த செனாப் ரிவர் வந்துட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரைட் சைடில் செனாப் ரிவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம ஹைட்டுக்கும் அந்த செனாப் ரிவர் ஹைட்டுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். சும்மா அந்த பாலத்து கீழே கொஞ்சம் கூற இருக்க டிஸ்டன்ஸ் மட்டும்தான். அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ராம் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் வந்ததுமே அந்த பிரிட்ஜில் போய் நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் நெல் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம ஊரில் இந்த ரிவர்ஸ் லேக்லாம் பார்க்குறதுக்கும் நம்ம காஷ்மீரில் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பிரிட்ஜுக்கு ரைட் கட் பண்ணோம், திருப்பி நீங்கள் பிரிட்ஜில் அப்படியே டுவர்ட்ஸ் ஃப்ரெண்டில் கண்டினியூ பண்ணோம். ஆனால் வந்துட்டு இந்த ராம்பன் வழியாக போனால் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி அந்த பிரிட்ஜிலேருந்து வந்தேன். அந்த ஃபுட்டேஜ் ஆக்சுவலி எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. பிரிட்ஜ்லேருந்து லைட்டாக ரிவர்ஸ் வந்துட்டு அந்த கட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா நேராக ஒரு ரோடு போகும். அங்கே வந்து ஆர்மி செக் போஸ்ட்டுக்கு அங்கே போனால் எதுக்கு நீ போகிற அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி ராம்பன் ஒரு லொக்கேஷன் இருக்குது சொன்னாங்க, இந்த ரோட்டில் போனால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு. ஓகே ஓகே சரி போ அப்படின்ட்டாங்க. அது ஆக்சுவலி லோக்கலைஸ் தான் அந்த ரோடு யூஸ் பண்ணுவாங்க போல், டூரிஸ்ட் யாரும் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு பெருசாக தெரியல. இந்த ராம்பன் வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பியூட்டிஃபுல் இருந்தது. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராம்பன்லேருந்துட்டு நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு செனாப் ரிவர், செனாப் ரிவருக்கு அந்தாண்டம் வந்துட்டு இந்த NS-41 பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல அங்கங்கே வந்து இந்த பாறையில் ஊற்று மாதிரி வந்துட்டு இருந்தது. மக்கள்லாம் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு இடத்துல டேப் போட்டே பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க.
ஆனால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டேப் போட்டு தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க ரைட்டு, நமக்கு ரீஃபியூல் பண்ண செம ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வண்டி நிறுத்திட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி எல்லாமே வந்துட்டு ரீஃபில் பண்ணேன். ஆனால் அந்த தண்ணியை பற்றி சொல்லியிருக்கணும், அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம ஜில்லுன்னு இருக்கும், லிட்டரலாக ஐஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னாக்கா சளி காய்ச்சல் இரும்பல் இந்த மாதிரி ஒன்று கூட வராது, அவ்வளோ பியூரஸ்ட் ஃபார்ம் போட்டுரு, அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் அந்த தண்ணியெலாம் குடிச்சிட்டுனா சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் மற்ற தண்ணியெலாம் உங்களுக்கு செட் ஆகுது, அவ்வளோ வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு ஒரு பிரிட்ஜை க்ராஸ் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்மு ஸ்டேட்டில் தான் இருக்குது. அண்ட் இந்த ராம்பன் தாண்டினதுமே பார்த்திங்கன்னா திரும்பி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆப்போசிட் சைடில் இருக்க அந்த என்எஸ் 44 தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் ஒரு குட்டி ரைடுக்காக தான் நான் வந்தது. ஸோ அந்த பிரிட்ஜு பாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது, ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உட்டன் பேச்சஸ்லாம் இந்த பிரிட்ஜில் இருந்தது. அந்த உட்டன் பேச்சஸில் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஹேண்டில் பார் திருப்புற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பிகாஸ் அந்த இடத்துல திருப்பும் பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி வந்து ஸ்லிப்பாச்சு. பிகாஸ் எதுப்புற வந்துட்டு கார் வந்துட்டுருக்கு அப்படின்றப்போ வேறு வழியில் நான் கொஞ்சம் ஓரம் கட்டி தான் ஆகணும். ஸோ அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஓரம் கட்டிங்கன்னா பேனேஸ் வந்து பிரிட்ஜில் இடிக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த பிரிட்ஜில் வந்து ரைட் பண்ணுறதுக்கு எனக்கு அழகாக இருந்தது, அதுவும் முன்னாடி வேறு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு இது வீக் பிரிட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு ஏய் இல்லடா போகும்போது இப்போல்லாம் மெசேஜ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸோ க்ராஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நம்ம NH 44 ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிவர் அப்படிங்கிறது நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது, முன்ன ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் நம்ம ஈக்குவலாக தான் இருக்கணும் ரிவருக்கும் இருக்கும். ஸோ இப்போ எலிவேஷன் வந்து நல்லாவே டவுன் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக இன்னும் ரைட் பண்ண என்ன ஆகுனா எலிவேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்னோடய ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் இருக்க ரிவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்துட்டு கீழே வந்துட்டு ஆழமாக நமக்கு வந்து தெரியுது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாக்கா இப்போ வந்து அகைன் வந்து நம்ம எலிவேஷன் வந்து கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இந்த எலிவேஷன் கெயின் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் பார்க்கும்போது இது ஒரு மாதிரி வித்தியாசமாக அழகாக இருக்கும். ஏன்னா அந்த ரிவர் வந்துட்டு ரொம்ப கீழே இருக்கு இல்லையா, ஸோ அந்த வியூ வந்துட்டு அந்த மினியேச்சர் அந்த ரிவரோட அந்த மினியேச்சர் வியூ வந்துட்டு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ரைட் பண்ணும் போது நீங்கள் ஜஸ்ட்டு ரோட்டை மட்டும் பார்த்து ஓட்டாமல் இந்த சரௌண்டிங் அட்மாஸ்பியர்லாம் பார்த்துட்டு ஓட்டுங்க, பட் கவனமாக ஓட்டுங்க அண்ட் ஸ்லோவாக போய் இதெல்லாம் என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுங்கள். அதுதான் இந்த ரைடு, நான் வேகமாக போகிறேன் வேகமாக போய் ஒரு இடத்த ரீச் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பெருமையே கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல ஒரு 10 கிலோமீட்டர் ரைட் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க, அந்த நேச்சரை எவ்வளோ ரசித்து ரசித்து ஓட்டுறீங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதில் ஹைலைட்டான விஷயம். அதுதான் இந்த ட்ரிப்போட பர்பஸே ஆக்சுவலி. அண்ட் இந்த எலிவேஷன் கெயின் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு செம்ம அழகாக இருக்கும். ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா கர்வ்ஸ் ஷார்ப் டர்னு கர்வ்ஸ் எல்லாம் வந்துட்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களோட லெஃப்ட் சைடில் நான் இப்போ ரைட் பண்ணுற சைடில் பார்த்தீங்கன்னாக்கா சில இடத்துல பேரிகேட்ஸ் இருக்கும், சில இடத்துல பேரிகேட்ஸ் ப்ரொடெக்ஷனே இருக்காது. அண்ட் இந்த இடத்துல விழுந்தீங்க அப்படின்னாக்கா காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை, பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் உடச்சா மட்டும்தான் உண்டு, பிகாஸ் அந்தளவுக்கு டீப் வேலி இருக்குது, அதனால் சேஃபாக ரைட் பண்ணு. ஜவஹர் டனல் வந்து போயிட்டுருக்கும். ஸோ ஜவஹர் டனல் பார்த்தீங்கன்னாக்கா செனானிக்கு அப்புறம் வரக்கூடிய டனல், இது வந்துட்டு ஒரு மேஜர் ஸ்பாட் தான். ஜவஹர் டனல் கிட்ட போகும்போது சிஆர்பிஎஃப் போலீஸ் ஆர்மி இந்த மாதிரி பலதரப்பட்ட ஃபோர்ஸஸ் வந்து இருப்பாங்க. பட் யாருமே பார்த்தீங்கன்னா யார் யாருக்கும் அவங்க அவங்களுக்குள்ளே சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு எனக்கே இனிஷியலாக டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஜவஹர் டனலில் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தது, நிறையா பைக்கர்ஸ்லாம் போயிட்டு இருந்தாங்களா, அது பார்க்கவே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த டனலுக்குள்ளே. ஒரு வழியாக டனலை க்ராஸ் பண்ணி அந்த சைடு போயிட்டோம். அந்த சைடு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க, பெரிய பிரச்சனை நடந்தது, பெரிய பிரச்சனை, வாக்குவாதம், சண்டை எப்படி வேணால் சொல்லலாம். ஒரு மனுஷனை வந்துட்டு நம்ம என்ன பதவியில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு மனுஷனை மனுஷனாக மதிக்கணும். ஆனால் ஒரு கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் இந்த ட்ரிப்பில் இருக்கிறதுலே ஒரு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இதுதான். குரூப்பாக போனால் கூட அது பெருசாக தெரிவிச்சுக்காது, அது நான் சோலோவாக போயிருக்கிறப்ப வந்துட்டு கூட வந்துட்டு யாருமே இல்லாமல் நம்மளை அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணும்போது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. லிட்டரலாக நான் இந்தியாவில் தான் இருக்கேனா அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுத்தது. அண்ட் ஸ்ரீநகர் போக முடிஞ்சுதா இதுக்கு மேலே, இப்போது அங்கே நடந்த எல்லா விஷயங்களையுமே அடுத்த வீடியோவில் என்ன இதுங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு, முக்கியமாக பெல் ஐக்கானை தட்டிடுங்க, அப்போ தான் வந்து அடுத்த வர எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக வந்து சேரும். அண்ட் வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோவிட் டைமில் முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களால் ஒரு சாப்பாடு ஒருத்தருக்கு கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஸோ முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை, ரைடர்ஸ்.